நான் ரெடி, நீங்க ரெடியா? வணக்கங்க, என் பேர் சங்கோனாவின் பேரு. ரத்னாமெட்டல் மார்க் இந்த நாச்சியார்வேலில் 40 வருஷமாக இந்த குத்து வழக்கு உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியா வெளிநாடு மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா போனவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம். இப்போ நாளுக்கு நாள் இந்த தொழிலாளர் அடுத்த தலைமுறை தொழிலாளர்களால் தயாராகாததுனால தொழில் நசிஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய காரணம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, நம்ம கலைஞர் ஆட்சி காலத்தில் மதிப்பு கூட்டு வரியில் 4% இருந்தது குத்து வழக்கு மற்ற எல்லா பொருட்களுக்கும். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் 12% ஆகிடுச்சு. அதனாலேயும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இதெல்லாம் தொழில் பாதிப்புக்கு காரணம். பண மதிப்பிழப்பு, இந்த மாதிரி மோடி சர்க்காருடைய மோசமான நடவடிக்கைகள்னால சிறு தொழில்கள்லாம் ரொம்ப நசிஞ்சு போச்சு. அது ஒரு காரணம். இந்த தொழிலெலாம் மீட்டு எடுக்கணும்னா நம்ம தளபதி வந்து இனிமேல் நல்ல முடிவு எடுத்து செஞ்சாதான் நல்லது. அதுக்கு நம்ம கோவை செழியன் ஜெயிக்கணும். அவர் ஈஸியாக அணுகக்கூடியவர். கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தால் கூட மிக சிறப்பான முறையில் செயல்பட்டார். கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தார். அவர்னால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை முறையாக செலவு பண்ணார். எந்த குறையும் சொல்கிறதுக்கில்ல. எல்லா மக்களுடைய சுக துக்கங்களில் தவறாமல் கலந்துக்கிட்டார். எல்லாரையும் மதிக்கக்கூடிய உயரிய பண்பாளர், நல்ல படித்தவர், எல்லாருடைய எல்லாத்தையும் நல்ல அணுகுமுறை உள்ள வழக்கறிஞர் முனைவர் பட்டம். அது இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகப்பெரிய உயர்ந்த மனிதர், நல்ல மனிதர், யாரும் ஈஸியாக அணுகக்கூடியவர். அவர் வந்தால் இன்னும் இந்த தொகுதி சிறப்படையும். இந்த தொழிலுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம எதையும் அணுகி சொல்லலாம். அதை அவர் சட்டமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். மற்றவங்க ஏற்கனவே நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், அடிக்கடி என்னை சந்திக்கக்கூடியவர். நானும் ஒரு இயக்கத்தோடங்கிற முறையில் என்கிட்ட நல்லா நட்புறவாடக்கூடியவர். நிறைய சொல்லு அவரும் செஞ்சுருக்கார். ஆனால் நம்ம ஆளுங்கட்சியாக இல்லாத சூழ்நிலைகளில் நம்ம கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கெல்லாம் தளபதி ஆட்சி வரணும், நல்ல ஆட்சி மலரணும். நான் ரெடி, நீங்கள் ரெடியா? வானத்தில ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா, பறந்து கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒன்று பிறக்குதம்மா.